ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர், உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம் பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக்கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாயின் வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிகம் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் குரு பெயர்ச்சி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2022 14 ஏப்ரல் உங்களுக்கு குரு வந்து தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு போகிறாரு. அது அவருடைய ஆட்சி வீடு அப்படிங்கிறது ஒரு சிறப்புன்னா, அவருடைய பார்வை பலம் பதியக்கூடிய இடங்கள் மற்றொரு சிறப்பு. இது இரண்டுமே வந்து இந்த செவ்வாயின் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு வந்து மிக சாதகமாக அமையுது. ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து மேஷராசிக்கு வந்து 12 வராரு, விரயத்தில் வராரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவரும் குழப்பிக்கவே வேண்டாம். ஏன்னா குரு வந்து அடிப்படையிலேயே ஒரு சுபமான ஒரு கிரகம், அவ்வளோ சீக்கிரம் கெடுதல் பண்ண மாட்டாருங்கிறத தாண்டி அவருடைய சுப பார்வைகள் எந்தெந்த வீட்டில் விழுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த ஒரு ஆண்டு காலம் குரு வந்து அதிசாரமாகவோ அல்லது வேற விதத்தில் முன்னோக்கி போயிட்டு பின்னோக்கி வரக்கூடிய எந்த வித நிகழ்வும் நிகழப்போவது கிடையாது. ஒரு வருஷ காலமும் ஒரே இடத்தில் இருந்து சீரான பலன்களை தரப்போகிறார். ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய சுப விரயங்கள் நடக்கும். சுப விரயங்கள்ங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், 12 குரு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவலைப்படுவதற்கு பதில் அந்த விரயங்களை எந்த அளவுக்கு வந்து அனுகூலங்களாக மாற்றிக்கொள்ளணுங்கிறதுல நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை திருப்பணும். வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடத்தி வைக்கலாம், இது போன்ற சுப செலவுகளை நீங்கள் உங்கள் தங்கம் கூட வாங்கலாம், இது போன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவோ நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துடாது. ஒரு பக்கம் கையிருப்புகள் கரையும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதாவது இருக்கக்கூடிய இன்கம் வந்து நிச்சயம் வந்து குறையும். பட் அதே சமயத்தில் அதை வந்து ஒரு நல்ல ஒரு முதலீடாகவோ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அது உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய வகையில், இப்போ நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டி அடுத்த வருஷம் சொந்த வீட்டுக்கு போகிறீங்கன்னா அது உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவதாகத்தானே இருக்க போகுது. ஒரு பக்கம் செலவு செய்தீங்க தான், விரைய காலங்களில் செலவு செய்தீங்க தான், ஆனால் அது உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடியதாக இருக்கணும். அதுபோல் திட்டமிட்டு செயல்படுங்க.
ஒரு செலவு வருதுன்னா ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து இதனால் நமக்கு ஏதேனும் பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செலவு செய்யக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. மேற்கொண்டு இது இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம்ங்கிறது வந்து நல்லாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் விரயங்கள் நிகழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மனத்தெம்பையும் உடல் தெம்பையும் கொடுக்கக்கூடிய குருவுடைய பார்வை பலம்ங்கிறது நல்லபடியாகவே இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி இருந்த சூழ்நிலையில் நீங்கள் வாங்கிய கடன்கள் எல்லாமே அடைபடுவதற்கான ஒரு உதவிகளும் அதற்கான வழிமுறைகளும் கிடைத்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இது இருக்க போகுது. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க முன்னோர்கள். ஸோ குருவுடைய மிக சரியான அற்புதமான பார்வை வீச்சுகளால் உங்களுடைய லைஃப் மேம்படும் போது நீங்கள் என்ன செய்யணும், நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம கோயிலை நோக்கி ஓடி இருப்போம், கடவுள்கிட்ட வந்து அழுது புலம்பியிருப்போம். பட் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தேங்க்ஸை நீங்கள் சொல்கிற மாதிரி கோயிலுக்கு போங்க. உங்களுடைய நன்றியுணர்வை காட்டுவது போல அருகில் இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களை நிறைய வழிபடுங்க. பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். ஸோ இது வந்து என்னன்னா உங்களுடைய நன்றியுணர்வு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் வந்து காலகாலத்துக்கும் மேம்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் இல்லை, உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலத்தில் கூட வந்து அது உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவுக்கு உதவும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள் மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும், பெயர் எண் பொருந்தாத தன்மையிலே இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். நீங்கள் இதில் பிறந்த தேதிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத மறந்துடுங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்டில் போடாதீங்க, கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சில கவலைகளோடு இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சுருப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில் பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த ரெண்டு தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.